இப்போ யூகேல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்ஸ்ஃபர்ட், கேம்பிரிட்ஜ், இதுக்கெல்லாம் நம்ம பசங்க போகிறது இல்லை, அங்கே இருக்கக்கூடிய தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் போகிறாங்க. சரி, ஏன் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கிளாஸ் எடுக்கக்கூடிய லெக்சரர்ஸோட ஏஜ் என்ன, 24, 25, 26. ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் வித்தியாசமே பார்த்தீங்கன்னா 5 to 6 years தான். அவங்களும் அதே புக்கை படிச்சுட்டு வர்றாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, இவனும் அதே புக்கை தான் படிக்கிறாங்க. இன்றைக்கி இதே ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ஆசிரியர் எதிர்த்து இன்றைக்கி கேள்வி கேட்க முடியாது ஒரு கல்லூரியில், ஏன்னா 20 mark இன்டர்னல்ஸ். நீங்கள் ஏதாவது பேசுனீங்க, ஏதாவது சொன்னீங்கன்னா 20 mark 0 போடுறது கூட தயங்க மாட்டாங்க. நீங்கள் மனப்பாடம் செய்து இன்னும் இந்த டிஜிட்டல் ஏரால உட்காந்து ரெக்கார்ட் நோட் எழுதி சரிங்களா, இந்த ஆதி காலத்து சிலபஸை படிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. இதை மாற்றணும் அப்படின்னு ஒரு முனைப்புடன் தான் யூரோப் ஸ்டடி சென்டர் 15 years பேக் ஸ்டார்ட் பண்ணும். ஃப்ராங்காகவே சொல்லிவிடும், ஓகே முடியாதுன்றத சொல்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா எங்ககிட்ட 15 வருஷம் டேட்டா இருக்குது, யார் அனுப்ப முடியும், யார் அனுப்ப முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் எங்களால் அனுப்ப முடியாதுன்னா, அவங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை மட்டும்தான் எங்களால் அனுப்ப முடியாது. அதுக்கு இந்தியாவில் படிக்காதீங்கன்னே நான் சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய ஐஐடி என்ஐடி ஐஎம்ல கிடைக்கலன்னா யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில், அங்கே இருக்கக்கூடிய ஐஐடிஸ் என்ஐடிஸ் லெவல் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா, ட்ரூ, அங்கே போய் படிங்கன்னு சொல்கிறோம். இதற்கு ஃப்ரீ எஜுகேஷனும் இல்லை, ஒரு 3 lakhs பர் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ப்ராக்டிக்கல் எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலான்றதை மட்டும்தான் பதிவு செய்யணும். எங்கே போகலான்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், நான் மாஸ்டர்ஸ் படிக்க போகலான்னு நினைக்கிறேன், எனக்கு 32 ஆகுது, ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அனுப்புகிற பையன் என்ன படிக்கிறான், பையன் இப்போ தான் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், கரெக்டாக ஒரு 11 years கழிச்சு வாங்க, உங்கள் பையனை வேணால் அனுப்புகிறேன், உங்களும் அனுப்ப முடியாது. இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம் வசப்படுத்துவதற்கு ஒரே துருப்பு சீட்டு, ட்ரம்ப் கார்டு, ஸ்கில் செட், அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டொமைன் சூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா, பிடிச்ச டொமைன் சூஸ் பண்ணிக்கோங்க, அதில் பெஸ்ட்டாக வாங்க. அண்ட் பிடிச்ச டொமைன் மட்டும் பத்தாது, அந்த டொமைனுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பண்ணும்பொழுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெற்றி பெற அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுதான் முக்கியம். இன்னைக்கு வந்து ஒரு 85% எடுத்த எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டயோடுக்கும் எலக்ட்ரோடுக்கும் வித்தியாசம் தெரியல, அது அவனை மட்டும் நீங்கள் எப்படி குறை சொல்வீங்க? நீங்கள் 85% சர்டிஃபிகேட்டே கொடுக்குறீங்களே. நீங்கள் படிக்க போகிறது அந்த நாட்டின் ஐஐடி என்ஐடி. இப்போ நம்ம நாட்டு ஐஐடியோடைய டிகிரி யாராவது வேலிட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ப்ளஸ் வேலிட் இல்லாத டிகிரிஸை ப்ரமோட் பண்ணி நான் 15 வருஷமாக உட்காந்து இங்கே கல்வி விகடனில் ஷோ பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. நமக்கு இங்கே ஒளிவு மறைவுகள் எதுவுமே கிடையாது. கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் படிங்க, டாப் கிளாஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்க, புரிஞ்சு படிங்க, சப்ஜெக்ட்ஸ் சேலஞ்சாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே 55% எடுத்தவங்க கூட அங்கே போய் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆயிருக்காங்க. கல்வி விகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். யூரோப் ஸ்டடி சென்டர் நிறுவனத்தின் டைரக்டர் பி சிவராம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ சார், நிறைய விஷயங்களை பேச போகிறோம். யூரோப் ஸ்டடி சென்டர் அப்படின்னு வரும்போது வந்து ஏன்னா அப்ராடில் வந்து படிக்கணும், வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு வந்து இப்போ சமீபத்தில் ஒரு கடந்த ஒரு 10-12 வருஷமாக அதிகமாகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ இதில் யூரோப் ஸ்டடி சென்டர் எந்த வகையில் தனித்து இருக்குது? ஸோ அதோடய அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மாணவ மாணவிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ எஜுகேஷன்லேயோ இல்லை ஒரு 3 lakhs பர் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் படிக்கலான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. 3 lakhsல? ஆமாம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்றதே தெரியாது. இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இதற்குண்டான என்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் என்ன, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ஸ் அங்கே படிக்கலாம், எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை தவிர்க்கணும், இந்த மாதிரியான ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியை கொடுத்து ஒரு 100% ப்ராக்டிக்கல் சிலபஸில் ஒரு டாப் கிளாஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் இன்றைக்கி ஒரு எந்த ஒரு சாமானியனும் ஃபாரின் கண்ட்ரிஸ் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய் படிக்கலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு 15 இயர்ஸாக இந்த துறையில் செயல்பட்டுட்டு இருக்கிறது யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். இன்றைக்கி ஊரெங்கும் பார்த்திங்கன்னா யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யூஎஸ்ஏன்னு சரிங்களா, அவங்க தாத்தா பாட்டி சொத்து எல்லாம் விற்று இன்றைக்கி லோன் வாங்கி வச்சு இந்த ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் அமிச்சு பேங்க்கும் ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸும் பெனிஃபிட் அடைஞ்சது தான் மிச்சம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய படிங்க, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கங்க, அதுக்குன்னு கடனாளி ஆகிடாதீங்க. குவாலிட்டி ஆஃப் யூனோ எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியம். யாருமே நீங்கள் வந்து 50 lakhs 70 lakhs ஆஸ்திரேலியாவில் செலவு பண்ணிட்டீங்க சரிங்களா, 50 lakhs யூகேயில் செலவு பண்ணிட்டீங்கன்றது யாரும் உங்களுக்கு ஜாப்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஸ்கில் செட் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் யூரோப் ஸ்டடிஸோடைய ஸ்டடி சென்டருடைய மந்த்ரா என்ன, எம்பவரிங் யங்ஸ்டர்ஸ் வித் ஹை குவாலிட்டி ஸ்கில்ஸ் அட் அஃபோர்டபுள் காஸ்ட்.
அவ்வளோதான். திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய விருப்பம் இருப்பவர்கள் யூரோப் ஸ்டடி சென்டரை தாராளமாக காண்டாக்ட் பண்ணிட்டு அழகும். சார், இப்போ உங்களுக்கு இந்த ஐடியா இப்போ வந்தது, ஏன்னா பிகாஸ் ஆனால் நீங்கள் லைக் நீங்களும் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி தான் நீங்கள் உங்களோட எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு விசிபிலிட்டி வரும்போது, இப்போ வேர்ல்டு வைட் எடுத்துக்கிட்டால் எஜுகேஷன் நீங்கள் படிக்கிற காலத்தில் வந்து சில நீங்கள் சொன்ன சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருந்திருக்கும் அதுக்கான ஒரு ஒரு தேடல்களும் சரி, அதுக்கான ஒரு ப்ரொமோஷன்ஸும் நம்ம கண்ணில் பட்டிருக்கோம். யூரோப்பை நீங்கள் டார்கெட் பண்ணது, இங்கே இன்னும் நிறைய மக்களுக்கு இது தெரியாமல் இருக்கு, இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்து? பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 16-17 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் பார்க்குறேன், ஸ்டடி இன் ஸ்வீடன் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு போட்டுருந்தது. ஃப்ரீ ஃபார் ஃப்ரீ அது எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது கல்வியை அவங்க பிஸ்னஸாக பார்க்கல. இப்போ நம்ம நாட்டிலே எடுத்துப்போமே, கல்வியை பிஸ்னஸாக பார்க்காத 2-3 பல்கலைக்கழகங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா NIT, IIT, IIM எக்ஸெட்ரா, அதில் சீட்டு கிடைக்குது கிடைக்கலன்றதெல்லாம் ஒதுக்கி வச்சிரும். இந்த மூணுத்துலேயும் படிக்கிறவங்களுக்கு அந்த கல்லூரிக்கு கல்ன்றது பணம் வந்து ஒரு குறி அல்ல, தரமான கல்வியை கொடுக்கணுன்றது தான் குறி. பட் ஒரு கல்விக்கூடம் எப்போ வந்து பணத்தில் குறி வைக்கிறாங்களோ அதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, US, UK, கனடா இதில் வந்து எல்லாமே தரமற்ற பல்கலைக்கழகங்கள்னு நான் சொல்ல வரல, அந்த நாட்டில் இருக்கிற டாப் 10, இப்போ கனடா எடுத்துங்களேன் டாப் 10, US டாப் 50, இப்போ UKல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸ்ஃபர்ட், கேம்பிரிட்ஜ், இதுக்கெல்லாம் நம்ம பசங்க போகிறது இல்லை, அங்கே இருக்கக்கூடிய தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் போகிறாங்க. சரி, நீ ஏன் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அனுப்பிச்சா தான் இந்த ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸுக்கு கமிஷன் கிடைக்கும். உங்களுக்கு புரியுதான சொல்கிறது? இங்கே தரமற்ற கல்வி முறைகளில் படித்து ஏமாந்து அங்கேயும் போய் திருப்பி ஏமாறுறோம், அதாவது லைவ் மேட்சில் பெட்டு கட்டி ஹைலைட்லேயும் பெட்டு கட்டி ஏமாந்த கதை தான் இன்றைக்கி. இன்றைக்கி ஒரு நாட்டின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மாணவர்கள் அவங்க திறமை மேலே வைக்கணும்னு சொல்ல வர்றேன். கனடாவோ ஜெர்மனியோ இட்டாலியோ யாரும் உங்களை வந்து காப்பாற்ற போகிறது என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த நாட்டு உள்ளே போயிட்டா நம்ம லைஃப் செட்டில்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் சரி இந்த நிகழ்ச்சியிலையும் சரி ஸ்டூடெண்ட்ஸை குறை சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவங்க யங் மைண்ட்ஸ், அவங்கள வந்து கரெக்டாக வழி நடத்தணும். கைடன்ஸ் வந்து நீங்கள் கைடன்ஸ் தவறாக கொடுத்துட்டு சரிங்களா மனப்பாடம் செஞ்சு கல்வியை படிக்க வச்சிடுறீங்க, அண்ட் ப்ளஸ் இன்றைக்கி கிளாஸ் எடுக்கக்கூடிய லெக்சரர்ஸ் ஒரு ஏஜ் என்ன, 24, 25, 26, ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் வித்தியாசமே பார்த்தீங்கன்னா 5-6 இயர்ஸ் தான். அவங்களும் அதே புக்கை படிச்சுட்டு வர்றாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, இவனும் அதே புக்கை தான் படிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் எல்லா பழியும் கடைசியாக யார் மேலே போட்டுறாங்கன்னா சாஃப்ட் டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு டெலிவிஷன் சேனலில் இந்த பக்கம் பேரண்ட்ஸு, இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக உட்காந்து இவங்க சரியில்லை, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் யுகத்துக்கு ரெடி ஆகலை, இப்படியே பேசி பேசி ஒரு கட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம தான் சரி, நம்ம அவங்க எல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல, எல்லா தப்பும் அவங்க மேலே போட்டுட்டு நீங்கள் லேட்டஸ்ட்டு சிலபஸ் கொடுங்க, ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் கொடுங்க. உடனே ஒருத்தர் ப்ரொஃபஸர் என்ன கேட்டார், ஓ லேட்டஸ்ட்டு சிலபஸ் எல்லாம் கொடுத்தா அந்த பசங்க படிச்சிருவாங்களா அப்படின்னு. உங்கள் பிரச்சனை என்ன சார், அவன் 4 வருஷம் டிகிரி 5 வருஷத்தில் படிச்சுட்டு போகிறான், உங்கள் ப்ராப்ளம் என்ன? இன்றைக்கி இதே ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ஆசிரியர் எதிர்த்து இன்றைக்கி கேள்வி கேட்க முடியாது ஒரு கல்லூரியில், ஏன்னா 20 மார்க் இன்டர்னல்ஸ், நீங்கள் ஏதாவது பேசுனீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த 20 மார்க்குக்கு 0 போடுறது கூட தயங்க மாட்டான். ஸோ அதனால் பசங்களை என்ன சொல்ல முடியும், இப்போ சாம் இருந்துட்டு அந்த டிகிரியை முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை மாறணும், அண்டு இந்த பணமும் பணம் சேர்க்கும் எண்ணமும் கல்வி கூடங்களும் ஒன்றா இயங்கவே முடியாதுங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எய்தர் ஃபோக்கஸ் மேக்கிங் மணி ஆர் கிவிங் ஹை குவாலிட்டி எஜுகேஷன், நான் ரெண்டும் சேர்த்து போனேன் வாய்ப்பே இல்லை. இது இதுவும் சேரவே சேராது. அரசாங்க கல்லூரிக்கு இப்போ அதுக்கு நான் ப்ரைவேட் எந்த விதத்துலையும் குறை சொல்ல விரும்பல, நான் என்ன சொல்ல வரேன்னா அரசாங்க கல்லூரிகளால் மட்டும்தான் ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ஒரு அஃபோர்டபுள் காஸ்டில் வித் எக்ஸலண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும். அதனால் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இங்கே NIT, IIT, IIM போன்ற தலை சிறந்த கல்லூரிகளில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கலனா, அதுக்கு இந்தியாவில் படிக்காதீங்கன்னே நான் சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய ஐஐடி என்ஐடி ஐஎம்ல கிடைக்கலன்னா யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அங்கே இருக்கக்கூடிய ஐஐடிஸ் என்ஐடிஸ் லெவல் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா, ட்ரூ, அங்கே போய் படிங்கன்னு சொல்கிறோம். இதற்கு ஃப்ரீ எஜுகேஷனோ இல்லை ஒரு 3 லாக்ஸ் பர் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ப்ராக்டிக்கல் எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலான்றதை மட்டும்தான் பதிவு செய்கிறோம். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்துடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேபிடேஷன் ஃபீஸ் இல்லாமல் 6.5 லாக்ஸ் ப்ளஸ் பர் இயர், 4 இயர்ஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் பஸ்ஸு மெஸ்ஸு ஆல் தீஸ் திங்ஸ். அப்படி பார்த்தாலுமே ஆமாம், இதை கட்டுவதற்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் கியூவில் நிற்கிறாங்க. ஆனால் அங்கே வேற அங்கே யூரோப் நிற்கும்போது 3 லாக்ஸ் ஆகுது ஃப்ரீ எஜுகேஷன்லையோ 3 லாக்ஸ் பர் இயர். இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா சென்னையில் இருக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறத விட 50% காஸ்ட் கம்மி.
இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது மக்களுக்கு தெரியும். அப்படியே தெரிஞ்சாலும் பேச்சுலர்ஸ்க்கே அனுப்பணுமா? எல்லாரும் மாஸ்டர்ஸ்க்கு தானே போவாங்க, எதிர்த்து வீட்டு அங்கிள் வருவார், எதுக்கு குழந்தைய இப்போவே அனுப்புகிறேன்? இது ஒரு பெரிய பிரச்சனைங்க நம்ம நாட்டில். இது ஏன் பண்ணுறீங்க, அவங்க ஏன் இப்படி? சரி, எல்லாரும் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்றனால அது சரியாயிடாது. சில பேர் தான் சில விஷயத்தை செய்கிறாங்கன்றனால அது தவறாயிடாது. இதுதான் நம்மளுடைய, மற்றவங்களுடைய வெற்றியோ மற்றவங்களுடைய தோல்வியோ நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எந்த விதத்துலையும் பாதிக்கவே விடக்கூடாது. ஏன்னா நம்ம எங்கே எஃபர்ட்ஸ் போடுறோம், எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், இதுதான் முக்கியம். இன்றைக்கி வந்து ஒரு 85% எடுத்த எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டயோடுக்கும் எலக்ட்ரோடுக்கும் வித்தியாசம் தெரியல. அதுக்கு அவனை மட்டும் நீங்கள் எப்படி குறை சொல்வீங்க? நீங்கள் 85%னு சர்டிஃபிகேட்டே கொடுக்குறீங்களே, அப்போ நீங்களும் தானே பொறுப்பு இதற்கு. ஆமாம், அவனா மார்க் போடலையே. எக்ஸாக்ட்லி. ஸோ இன்றைக்கி இதுதான் பிரச்சனை. நம்ம என்னென்னா பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் நம்ம இன்னைக்கு சொல்யூஷன்ஸை நோக்கி ஓடுவது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ நம்ம தான் வேர்ல்டு பாப்புலேஷனே ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே அதுக்கான ஃபேக்கல்ட்டிஸும் நீங்கள் சொல்லிங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சிஸ்டம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு, சரி செய்கிறது அவ்வளோ சுலபம்னு நினைக்கிறீங்க? சரி செய்கிறதுக்கு உண்டான ஜோன்லேயே நம்ம இல்லை. ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எதுக்கு பதிவு செய்கிற? இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 பேருக்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட் என்னால் அனுப்ப முடியாது. என்னோட மேக்சிமம் கெப்பாசிட்டி 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் என்னோட 4 ஆஃபீஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூரில் மேக்சிமமே இவ்வளோ தான். ஆனால் நான் ஆப்ரேட் பண்ணுற 2 ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு கர்நாடகா மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, க்ளோஸ் டு 20-25 லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி வர்றாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் நம்ம எதுக்கு பதிவு செய்கிறோன்னா, எதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கனடாவில் போய் பிஜி டிப்ளமா படிக்கிறது, இந்த யூகேயில் 1 இயர் டிகிரி, 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா லோன் எடுத்து படிக்கிறது, இல்லை 70 லட்ச ரூபா லோன் எடுத்து படிக்கிறது, இந்த அப்ராட் மெடிசன், இதையெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்றத சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் தவிர்க்கணுன்றதையும் சொல்கிறோம். ப்ளஸ் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய டிசிஷன் மேக்கர்ஸ் இன்றைக்கி ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒரு 10-15 வருஷத்தில் தலை சிறந்த ஆசிரியர்கள் நம்ம உருவாக்கலாம், இளைய சமுதாயத்துக்கு தரமான கல்வியை நிச்சயமாக கொடுக்கலாம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ இதான் விஷயம். இப்போ நீங்கள் யூரோப் பற்றி சொன்னீங்க நீங்கள், ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு பேப்பர் ஆட் நீங்கள் பார்த்து ஆர்டிகல் பார்த்து 17-18 இயர்ஸ் பேக் இல்லையாது. ஸோ யூரோப் அப்போ உங்களுக்கு ஸ்வீடன் பார்க்கும்போது அது வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, நமக்கு இட்டாலி இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, ஸ்வீடன் இருக்குது, பெல்ஜியம், நிறைய கண்ட்ரிஸ். ஓகே, இதில் நிறைய ஃபோக்கஸ் நம்ம கொண்டு போகலாம், ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரலாம், இதில் தெரியுது உங்களுக்கு இல்லையா, யூரோப் பெஸ்ட்டுன்னு எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஸோ யூரோப் மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் Top 50 தாராளமாக போய் படிங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 95% மார்க்கும் வேணும், உங்கள் அப்பா 1 கோடி ரூபா பணமும் வச்சுருக்கோம். நாம் அது வந்து யூஎஸ் வேஸ்ட், கனடா வேஸ்ட், எல்லாமே சொல்லலை. கனடா Top 10, சிங்கப்பூரில் NUS, NTU, இப்போ யூகேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ், தாராளமாக போகலாம். பட் இதெல்லாம் யாருன்னா அதிகப்படியான மார்க் இருக்கணும், அதிகப்படியாக செல்வந்தர்களாக இருக்கணும். கரெக்ட். இன்னைக்கு யூரோப் ஸ்டடி சென்டர் வந்த பிறகுதான் ஒரு சாமானியனும் ஒரு டாப் கிளாஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டி ஃபாரினில் போய் படிக்கலான்னு இன்றளவும் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிறது யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். இன்றைக்கி நிறைய ஆஃபீஸுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, பிரதர், அப்பா எங்கே வேலை செய்கிறார், உங்கள் பட்ஜெட் என்ன, அது நீங்கள் எதாவது கம்மியாக போட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற மேடம் இவங்களை கூப்பிடக்கூட மாட்டாங்க, வெளியிலே பேசி வி வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே யார் வந்தாலும் 90 மினிட்ஸ் அவங்க கூட பேசி நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க, ஏன் அதை சொல்கிறோம், அதற்குண்டான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், சோர்ஸு, இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாத்தில் வி கைட் தர். இந்த மாதிரி அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னு வரும்போது நிறைய செக்யூரிட்டிஸ் இப்போ வந்து, இப்போ நம்ம நீங்கள் போகிறீங்க இப்போ இவ்வளோ 3 லேக்ஸ் பர் இயர்னு சொல்கிறீங்க, அஃப்கோர்ஸ் ஃப்ரீ ஆர் 3 லேக்ஸ். ஓகே, அப்படி இப்போ ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புறதா இருந்தால் வந்துட்டு அவங்களுக்கு பேங்கிங் என்ன இருக்குது, செக்யூரிட்டி என்ன இருக்குது, வீடு இருக்குது, அவங்க பேரில் இல்லை, அவங்க இஃபர்டால் இந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து வர பேரண்ட்ஸுக்குமே இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுடைய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி ஆலோசகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7-8 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்கிட்டே ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ப்ரொஃபைலுக்கு அவனை யூரோப் அனுப்பவே முடியாதுன்னு வச்சுக்கலாம், ஃப்ராங்காகவே சொல்லிவிடும். ஓகே, முடியாதுன்றதை சொல்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா எங்ககிட்ட 15 வருஷம் டேட்டா இருக்குது, யார் அனுப்ப முடியும், யார் அனுப்ப முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் எங்களால் அனுப்ப முடியாதுன்னா அவங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை மட்டும்தான் எங்களால் அனுப்ப முடியாது. இது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு தடை. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எனக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு தான் நான் அப்ராட் போகிறேன், எனக்கு ஒரு டூரிஸ்ட் விசா எடுத்து கொடுங்க, ஸ்பௌஸ் விசா, டிபெண்டன்ட் விசா, எங்கள் அங்கிள் அங்கே ஃப்ரான்ஸில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, எனக்கு ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு கொடுங்க, அப்படியே வெளியில் போயிடுங்கன்றோம். இந்த மாதிரி தான் நிறைய வருது, நிறைய பேர் கேட்பாங்க. சரி, அவங்க கேட்பது அவங்க உரிமை. நம்ம கம்பெனி பேர் கிளியராக வச்சுருக்கோம், யூரோப் ஸ்டடி சென்டர், படிக்க விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் எங்களை அணுகுங்கள். இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் தரமான கல்வியை கொடுத்துருங்க, உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் தரமற்ற கல்விகளை கொடுக்கும் பொழுது தான் எல்லா விதமான பிரச்சனைகளுமே இன்றைக்கி வந்து
ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஒரு 25 வயசு யங்ஸ்டர் படித்து முடித்த யங்ஸ்டர் என்ன சொல்கிறான், வேலை இல்லை, அப்படியே வேலை இருந்தாலும் கம்மி சம்பளம், அப்படியே நல்ல சம்பளம் இருந்தாலும் என்னதுங்க ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸு. ஆமாம், இதை சொல்கிறது தான் 90% பேர். இந்த டிப்ரெஷன்லாம் இப்போ தான் நம்ம கேட்குறோம், அந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு. இது அனைத்திற்கும் பேஸ் ரூட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அபண்டன்ட் ஸ்கில்ஸ் இருந்துன்னா யாரும் எதை பற்றியும் கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல ஒர்க் லைஃப் பேலன்சஸ் இருக்கும், எல்லாமே ஹெல்த்தியராக நம்ம மூவ் ஆகலாம். இன்றைக்கி ஸ்கில் தான், திறமை இல்லா திண்டாட்டம் தான் இங்கே இருக்கே தவிர, இங்கே வேலை வாய்ப்பு இல்லா திண்டாட்டம்ன்றதே தவிர, எனி ஹெச்ஆர் கேளுங்களேன் வேகன்சி இல்லைன்னு சொல்லவே மாட்டார். வேகன்சிஸ் இருக்குது, அதை ஃபில் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் இன்னைக்கு இல்லை, ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் தான் இல்லைங்க. இன்றைக்கி அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை நம்ம கல்வி விகடனில் நான் பதிவு செய்ய விரும்புறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இன்றைக்கி வந்து நல்ல கோர்ஸ், ஃபியூச்சரிஸ்டிக் கோர்ஸ், அதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம், பேர் சொல்ல விரும்பலை, ஒரு 8000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க 2023 இன்டேக்கில். ஓகே, அந்த அந்த கல்லூரி, அந்த நிகர்நிலை கல்லூரியில் அந்த 8000 பேரில் எவ்வளோ பேர் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல், அதில் எல்லா கோர்ஸும் இருக்குது, என்னதுங்க ஆர்கிடெக்சர்லேருந்து பயோடெக்னாலஜி வரைக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எத்தனை பேர் இந்த 8000 ஏஐ மட்டும் இல்லை, ஏஐ டேட்டா சயின்ஸ் ஆர் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எத்தனை பேர் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க 8000 பேரில்? இல்லை, இப்போதைக்கு ஏஐ தான் எங்கே திரும்பினாலும் 8000 ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆனது இல்லைங்க, 7300 ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் இந்த கோர்ஸ் தான், வெறும் இந்த கோர்ஸ், 90% மேல இந்த கோர்ஸ் தான். இன்னைக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்வியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏஐக்கு வந்து எப்படி ஈக்குவேட் பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஃபுட்டுக்கும் வாட்டருக்கும் ஈக்குவேட் பண்ணிடுறாங்க. நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலன்னா நீ உயிரோடயே இருக்க முடியாது. இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு சார் உனக்கு ஏன்ப்பா நீ ஏஐ எடுத்துருக்க சார், எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாரும் எடுக்கிறாங்க சார், ஒரு காலத்துல இன்ஜினியரிங் இருந்துச்சு இல்ல, எல்லாருமே அதான் இருக்கு. நான் என்ன சொல்லுன்னா, பயோடெக்னாலஜி படிக்கூடாதா, போ மெக்கோட்ரானிக்ஸ் படிக்கக்கூடாதா, மெக்கானிக்கல் படிக்கக்கூடாதா, சிவில் படிக்கக்கூடாதா, கெமிக்கல் நீங்கள் சாப்பிட்றீங்களே உணவு அதுவும் ஒரு கெமிக்கல் தான், ஒரு ஃபுட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ கெமிக்கல், அதை படிக்கக்கூடாதா? இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் வேலை வாய்ப்பை இழந்த சூழல் இன்றைக்கி. இப்போ இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் இத்தனை பேர் படிக்கிறான், அதாவது ஒரு 100,000 பேர் படிக்க வேண்டிய கோர்ஸை இன்றைக்கி 1 கோடி பேர் படிக்கிறான், சரி அதை கூட படிச்சுட்டு போகிறாங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் காதில் கேட்டிருப்பீங்களா மேக்ஸிமம். ஓகே, இப்போது இந்த ஏஐ எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல எல்லா கல்லூரியிலையும், அந்த ஆசிரியர்கள்லாம் ஏஐயில் 5-6 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அப்படி தானே இருக்கும், அவங்களுக்கு இது தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை. இவங்க எல்லாம் யாரை குறை சொல்ல போகிறாங்க நாளைக்கு? மாணவர்களை தான் சொல்லுவாங்க. ஏஐயோ இவங்களுக்கு சொல்லி கொடுத்த ப்ரொஃபஸர்ஸையோ இவங்களுக்கு ஃபீஸ் வாங்கினாங்க பாருங்கள் கல்லூரிகளையோ, யாரையும் யாரையும் குறை சொல்ல போகிறதே கிடையாது. பசங்க சரியில்லைப்பா, இதுக்கு ஒரு நிகழ்ச்சி வேறு நடக்கும், இந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் 10 பேர், நீங்கள் மனப்பாடம் செய்து இன்னும் இந்த டிஜிட்டல் ஏரால உட்காந்து ரெக்கார்ட் நோட் எழுதி சரிங்களா, இந்த ஆதி காலத்து சிலபஸை படிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. இதை மாற்றணும் அப்படின்னு ஒரு முனைப்புடன் தான் யூரோப் ஸ்டடி சென்டர் 15 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணும், சக்ஸஸ்ஃபுல்லாக 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷன்லேயோ ஒரு 3 லாக்ஸ் பெர் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேஷனில் ஒரு எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் கிளாஸ் பிஸ்னஸ் ஸ்கூலில் மெடிசன் தவிர்த்து அனைத்து படிப்புகளுக்குமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அனுப்பும். மெடிசன் தவிர்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்களா அப்ராட்ல படித்த மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட? எடுத்துப்பீங்களா மாட்டீங்க? எஸ் ஆர் நோ? நோ தான், அதான் நோ, அவ்வளோதான். நீங்கள் பயனற்ற விஷயத்தை செய்து பணம் சம்பாதிப்பதற்காக பசங்களை நசுக்காதீங்க. பணம் சம்பாதிப்பதற்கு இந்த மைக் வித்தா கூட பணம் சம்பாதிக்கலாம், அவங்கள மிஸ்கைட் பண்ணாதீங்க. இப்போ இது ஆல்ரெடி நீங்கள் மந்த்ரா சொன்னீங்க, இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க 15 இயர்ஸாக. உங்களுடைய கோல் என்ன வச்சுருக்கீங்க? கோல் என்ன, நாங்கள் பொண்ணுமே கிடையாதுங்க. நான் இது மாதிரியான அவேர்னஸ் வி நீட் டு கிரியேட், இந்த வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடிய டிசிஷன் மேக்கர்ஸ், நான் என் மேக்ஸிமம் என்னங்க பண்ண முடியும், ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க நம்மளால் அனுப்ப முடியும். நீ தமிழ்நாடு கர்நாடகா நான் ஆஃபீஸர்ஸ் வச்சுருக்கேன், இந்த 2 ஸ்டேட்லேருந்து மட்டுமே 50 லட்சம் பேர் பேச்சுலர்ஸ் மாஸ்டர், அட்லீஸ்ட் 40 லட்சம் பேர் பேச்சுலர்ஸும் மாஸ்டர்ஸும் 12th முடிச்சு பாஸ் அவுட்டாக வெளில வர்றாங்க, எத்தனை பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியும்? ஸோ ஹோலிஸ்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளும் ஸ்கூல்ஸுமே சரி, குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துட்டா எதுக்குங்க நம்ம ஃபாரின் போகணும்? அது இமீடியட்டாலாம் நடக்காதுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பர் பிளானிங் 10-15 இயர்ஸில் எவ்ரி சைல்டு இன் இந்தியா வில் கெட் குவாலிட்டி எஜுகேஷன். ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரினா யாருங்க? டெவலப்டு கண்ட்ரி உங்களுடைய நாட்டு மக்களுக்கு அவங்க என்ன மாதிரியான ஃபினான்சியல் சூழல் இருந்தாலும் தரமான கல்வி, தரமான சுகாதாரம், அதாவது ஹாஸ்பிட்டல், இது ரெண்டும் தரமாகவும் இலவசமாகவும் கொடுப்பது தான் வளர்ந்த நாடு. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அவங்க நாட்டு சிட்டிசன்ஸுக்கு இரண்டுமே ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், இதுதான் வளர்ந்த நாடு. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் நீங்கள் என்னோடய எய்ம் என்னன்னு கேட்டீங்க இல்லையா,
திஸ் இஸ் வாட் இட் குட் பி. அண்ட் இது எப்போ ரீச் ஆகும்லாம் தெரியாது, பட் இதற்கு உண்டான ஒரு முயற்சியை நான் பல வருடங்களாக எடுத்துட்டுருக்கிறேன்றது இதெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலிமா நம்ம பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக இதற்குண்டான மாற்றம் வரும். இந்தியாவிலேயே மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இங்கே கிடைச்சிச்சுன்னா எதுக்குங்க ஃபாரின் போகணும், அவசியமே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கும் இப்ப? அது 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 நடக்க பட்சத்துக்கு அது 15 இயர்ஸ் ஆகும், அதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிடுறேன். நீங்க வந்து இப்போ நான் ஃபாரின் அங்க அது இருக்கு இதுக்கு நான் சொல்லவில்லை, இங்க தரமான கல்வி கிடைக்கலன்றதுனாலதானே போறோம். இங்க கிடைச்சிருச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ்டு, எதுக்கு நாங்க அவ்வளவு தூரம் போனோம்? இப்ப இந்தியாவில இல்லாத ஒண்ணு சொல்லுங்க, எல்லாமே இருக்கு நம்ம நாட்டுல. தரமான கல்விக்கு மட்டும்தான் நீங்க பஞ்சம், அதை மட்டும்தான் நம்ம சால்வ் பண்றோம். இவ்வளவும் சொல்லிட்டு மெடிசன் இந்தியாவில தானே படிங்கன்னு சொல்றேன். ஆமா ஆமா, எல்லாமே ஃபாரின், இங்கே எதுவும் சரியில்லை, அது இதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ரியாலிட்டி. இப்போ நீங்கள் உங்ககிட்ட வர பேரண்ட்ஸ் ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும்ல, இப்போ சப்போஸ் சில பேருக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லாதவங்களும் இருப்பாங்க, ஸோ அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு போது அவங்கள எப்படி நீங்கள் கவுன்சில் பண்ணி? இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரீ எஜுகேஷன் சொல்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் ஃப்ரீ எஜுகேஷனா, லிவிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ருபீஸ் பர் மந்த் இருக்கும். இது இந்த அஃபோர்டபிலிட்டியில் யார் யாரெல்லாம் முடியுதோ அவங்கள தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். அதுக்கு நீ எல்லாரும் வாங்க, நாங்கள் லோன் வாங்கி கொடுத்துட்றோம். நிறைய பேர் கேட்டு எப்படி சார் லோன்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்களான்னு? லோன் எப்படிங்க நான் பார்த்துக்க முடியும்? இப்போ சிவராமன் சொல்லிட்டா அந்த பேங்க்ல லோன் கொடுத்துருவாங்களா? இன்னைக்கு புரிதலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. படிக்காதவங்க இதை கேட்டால் கூட பரவாயில்ல, நல்லா படித்தவங்களே இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்கும் போது நாங்கள் அதை எப்படி எடுத்துப்போம்னா, ஓகே வி வில் ஒர்க் ஈவன் ஹார்டர் அண்ட் கிரியேட் அவேர்னஸ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இன்னைக்கு வந்து யூனோ கம்மியாக செலவு பண்ணி படிங்க, அஃபோர்டபுள் எஜுகேஷன், ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அகெயின் ஐ சே, லைஃப் இஸ் ஒன்ஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டுறாது. இன்றைக்கி நம்ம சாட்டர்டே ஒரு வாட்டி நீங்களே கூட வாங்க. ஓகே, எத்தனை பேர் 30 வயசு 32 வயசில் சார் 8 இயர்ஸ் பிஃபோர் உங்களை பார்த்தேன் சார், என் ஒய்ஃப் சார், என்னோடய 2 கிட்ஸ் ஹாய் ஹலோ அப்படின்னு நான் சொல்லுப்பா இப்போ போகலான்னு நினைக்கிறேன் சார். எங்கே போகலான்னு நினைக்கிறீங்க? இல்லை சார் நான் மாஸ்டர்ஸ் படிக்க போகலான்னு நினைக்கிறேன், எனக்கு 32 ஆகுது, ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அனுப்புகிற பையன் என்ன படிக்கிறான்? பையன் இப்போ தான் சார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், கரெக்டாக ஒரு 11 இயர்ஸ் கழிச்சு வாங்க. உங்கள் பையனை வேணால் அனுப்புகிறேன், உங்களை அனுப்ப முடியாது, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு 25 இயர்ஸ் 26 இயர்ஸ் மேலே நான் ப்ராசஸ் பண்ணுறதில்லை. இது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அப்ராட் எஜுகேஷன் அவ்வளோதான், ஐ ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. நான் நோ சொல்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? அன்னைக்கு இப்போ ஒரு ஆடு பண்ணு பார்த்தேன், ஸ்டடி இன் யூகே கெட் அ லேப்டாப் ஃப்ரீ, ஸ்டடி இன் யூகே கெட் ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ. கியூ நிற்கிது மக்கள், அங்கே போகிறாங்க, அதுக்கும் போகிறாங்க, நிற்கிறாங்க. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன பிரச்சனைன்னு மக்கள் சொல்ற சில பேர், சார் பெல்ஜியம்ன்றீங்க, நெதர்லாண்ட்ஸ்ன்றீங்க, ஜெர்மனிங்கிறீங்க, செக் ரிப்பப்ளிக்ன்றீங்க, சார் இதெல்லாம் நிறைய பேர் போகாத கண்ட்ரிஸாக இருக்கே சார், நான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த அரசாங்கம் இப்போ பெல்ஜியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த கண்ட்ரிக்குள்ளேயே போக முடியும். இப்போ இதே யூகேல ஒரு யூனிவர்சிட்டி, நியூசிலாந்தில் ஒரு யூனிவர்சிட்டி, ஆஸ்திரேலியாவில் ஒரு யூனிவர்சிட்டினா 1,500-2,000 பேர் போகிறான். இந்தியாவிலேருந்து மட்டும் அந்த ஒரு கல்லூரிக்கு, அதுக்கு இங்கே ஒரு ஆஃபீஸு, இந்தியாவில் ஒரு மேனேஜரு. ஒரு நாட்டுக்கு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் எங்க, ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபியூ தௌசண்ட்ஸ் எங்க, 500,000-600,000 பேர் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் மாட்டிட்டு. இப்போ இப்போ யூரோப் எடுத்துக்கிட்டால் இப்போ எந்த கண்ட்ரியில் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் அதுங்க? இப்போ நல்ல கேள்வி, நம்ம வந்து ஷெங்கன் கண்ட்ரிஸ்னு சொல்லுவோம், ஷெங்கன் கண்ட்ரிஸ், எக்ஸாக்ட்லி ஷெங்கன் கண்ட்ரிஸ்னு எடுத்திங்கன்னா 27 நாடுகளின் கூட்டமைப்பு. இப்போ உங்களுக்கு ஜெர்மன் விசாவோ ஸ்வீடன் விசாவோ கிடையாது, ஷெங்கன் விசா. இந்த ஷெங்கன் விசாவில் 27 கண்ட்ரி இருக்குங்க, அதில் 22 கண்ட்ரிஸ் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஜெர்மனி, நெதர்லாண்ட், ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட், ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஹங்கேரி சொல்லிகிட்டே போகலாம், எல்லா கண்ட்ரிஸும். இதில் அவங்க எதுக்கு எலிஜிபிள், பட்ஜெட் எதுக்கு அவங்களுக்கு சூட் ஆகுது, இதில் சில கண்ட்ரிஸ் காஸ்ட் அந்த ஹையர் சைடு. பட் நாங்கள் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யாரை வேணால் இருங்க, கம்மியாக செலவு பண்ணி படி. இப்போ சார் இப்போ யூரோப்பில் அப்படி படிச்சுட்டு வரும்போது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அந்த மாதிரி அடிஷ்னல் எக்ஸாம்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்தால் கேட்குறேன், நோ எக்ஸாம், இட் இஸ் வேலிட் அக்ராஸ் த குளோப். நீங்கள் படிக்க போகிறது அந்த நாட்டின் ஐஐடி என்ஐடி. இப்போ நம்ம நாட்டு ஐஐடியோடைய டிகிரி யாராவது வேலிட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ப்ளஸ் வேலிட் இல்லாத டிகிரிஸை ப்ரமோட் பண்ணி நான் 15 வருஷமாக உட்காந்து இங்கே கல்வி விகடனில் ஷோ பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. நமக்கு இங்கே ஒளிவு மறைவுகள் எதுவுமே கிடையாது. கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் படிங்க, டாப் கிளாஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்க, புரிஞ்சு படிங்க, சப்ஜெக்ட்ஸ் சேலஞ்சாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே 55% எடுத்தவங்க கூட அங்கே போய் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க இங்கே எடுக்கிற மார்க்குக்கும் என்னங்க, அங்கே போய் எடுக்கிற மார்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் போகிறான், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பணம் கட்டியிருக்காங்க, ஐ வில் ஒர்க் ஹார்ட், ஐ வில் டெவலப் மை ஸ்கில்ஸ், மூவ் ஃபார்வர்ட், அவ்வளோதான்.
பட் நீங்கள் சொன்னீங்களே 55% அங்கே போய் அவன் ஃபர்ஸ்ட்டில் எடுத்துருக்காங்க போது எனக்கு இந்த கேள்வி இருந்தது, பட் அதை விட கொடுத்துருக்கீங்க. பட் ஸ்டில் வந்து கோப்ப பண்ணிக்க முடியுமா கோர்சஸ்? ஏன்னா இங்கே அவங்க கண்டிப்பாக சேலஞ்சாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. கஷ்டம் வேற, சேலஞ்சு. ஏதோ நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் படிக்கிற மாதிரி பெரிய பெரிய புக்ஸ், ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், சப்ஜெக்டை உள்வாங்கிக்குங்க, கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ் தென் அண்ட் தேர், அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. இப்போ எங்கள் நாங்கள் அனுப்பக்கூடிய கல்லூரிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதர், 7 to 8 hours கிளாஸும் இருக்கும், அவங்க கொண்டா நாங்கள் ஆக்டிவிட்டீஸும் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே 7 to 8 hours என் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் அனுப்புகிறேன்ல, அவங்க வந்து யூனிவர்சிட்டி, லைப்ரரி, லெபார்டரிஸ், கிளாஸ் ரூம்ஸ், பக்கத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், இதில் தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதர நாட்டுகளில் இருக்கக்கூடிய தவறான பல்கலைகள், இது யூஎஸ் யூகே கனடாவில் இருக்கக்கூடிய ராங் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா 6 to 5 hours தான் வகுப்புகள் ஒரு வாரத்துக்கு, ஒன் வீக்குக்கே அவ்வளோதான். பேலன்ஸ் டைம் கேஎஃப்சிஸ், மெக்டனல்ஸ், பர்கர் கிங் இதில் போய் பண்ணாதான் பாவம் அந்த பையனோ பொண்ணோ அந்த 1.5 lakh அவங்களுக்கு மாதம் தேவைப்படுது பார்த்தீங்களா, லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு யூஸ் ஆகும். நம்ம இவ்வளோ கடன் வாங்கி பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம். இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணியிருக்காங்க, அதுதான் சொல்கிறேன். சரி, நான் எதுக்கு ஃபாரின் அனுப்புகிறேன் பசங்களா? படிக்கிறது உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு, அங்கே போய் பீஸா பர்கர் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த கருத்தில் உடன்பாடு இல்லைன்னா அவங்க யூரோப் ஸ்டடி சென்டர் காண்டாக்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இது என்னுடைய கருத்து. நம்ம போகிறது எதுக்கு? ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு படிக்கணும் பிரதர். அண்ட் சரி, ஸ்கில் டெவலப் பண்ணிடுறீங்க, அது அங்கே இருக்கிற சோட்டா மோட்டா யூனிவர்சிட்டிஸில் பண்ணிங்கன்னா அதுலேயும் பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு ஹெல்தி சீடு இருக்குது, நீங்கள் போய் ராஜஸ்தான் பாலைவனத்தில் வச்சு ஒரு லாரி தண்ணி ஊற்றினாலும் வேஸ்ட். நல்லா ஃபர்டைல் சாயிலில் அதற்கு உண்டான வாட்டரை போட்டிங்கன்னா அது பாட்டு வளர போ. சொன்னால எஃபர்ட் போடணும், எங்கே போடணும்ன்றது இருக்கு. இந்த விஷயத்தை தெளிவு செஞ்சிட்டால் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெறலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் ஏன் சார் ஐஏஎஸ் கோச்சிங், ஐபிஎஸ் கோச்சிங்? ஏன்னா எனக்கு இது மேலே பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது, இதுலங்க இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் நான் ஏன் அந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் ஆரம்பிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 500 பேர் என்ரோல் பண்ணி கோச்சிங் கொடுக்கணும்னு வச்சிங்களேன், எத்தனை பேருங்க அதில் ஐஏஎஸ் ஆகிட முடியும்? தெரியல எத்தனை சதவீதம், 1%, 5%, மேக்ஸிமம் 10%, மிச்சம் 450 பேருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? அதனால தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நாங்கள் பண்ணுறது என்ன, இங்கே 1000 பேர் அனுப்புகிறோமா, 1000 பேரும் ஒழுங்காக படித்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி ஃபோக்கஸ்டாக பாசிட்டிவாக டிசிப்ளின்டாக இருந்தால் அனைவரும் வெற்றி பெறலாம். பட் அந்த வெற்றிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கனெக்ஷனுமே கிடையாது. நாங்கள் இங்கே கைட் பண்ணுறது அட்மிஷன் அண்ட் விசா. அவங்க போய் படிக்கணும் அந்த ப்ராசஸ். இப்போ இந்த அட்மிஷன் கூட சிவராமன் டைரக்டர் ஆஃப் யூரோப் ஸ்டடி சென்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கன்ஃபார்ம். அவன் ஸ்கைப் இன்டர்வியூ வைக்கிறான். ஆ வாங்க சொல்லுங்கள், வை மை கண்ட்ரி, வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி டீன் டிசைட் பண்ணுறாரு. ஸோ ஐ ஆக்ட் அஸ் அ ஃபெசிலிட்டேட்டர். இந்த பீரியட் வந்து இப்போ நம்ம முடிச்சிட்டோம், இப்போ நம்ம அங்கே ஒரு டிகிரி வந்து முடிக்கிறோம், ஸ்டே பேக் ஒரு பீரியட் இருக்கும் இல்லைங்களா? வெரி வெரி குட். ஆமாம், ஷெங்கன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 years எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டே பேக் இருக்கும். பட் ஸ்டே பேக் ரூல்ஸ் நாளைக்கு மாறலாம், நாளைக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம், கம்மியாகலாம், அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஸ்கில் டெவலப் பண்ணுங்க, பி கான்ஃபிடென்ட், பி ஹெல்தி, ஏன்னா யூ வில் பி பர்ஃபெக்ட்லி ஃபைன். இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம் வசப்படுத்துவதற்கு ஒரே துருப்பு சீட்டு ட்ரம்ப் கார்டு ஸ்கில் செட். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டொமைன் சூஸ் பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா? பிடிச்ச டொமைன் சூஸ் பண்ணிக்கோங்க, அதில் பெஸ்ட்டாக வாங்க. அண்ட் பிடிச்ச டொமைன் மட்டும் பத்தாது, அந்த டொமைனுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பண்ணும்பொழுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெற்றி பெற அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நல்ல டெவலப்டு கண்ட்ரிஸ் போகணும். இப்போ நாங்கள் வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மிங்கிறதுனால நீங்கள் யூரோப் ப்ரொமோட் பண்ணுறீங்களா? ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறேன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம் தானே. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது ரெண்டாவதுங்க, நமக்கு குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கா இல்லையான்றது தான் முக்கியம். இப்போ உணவு வந்து அழகாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதில் என்ன ப்ரோஜனம், சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்றது தானே சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, குவாலிட்டி இல்லாத கல்வி 1 crore இருந்தானே, தெருக்கோடியில் அது இருந்தானே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குவாலிட்டி இருந்தால்தான் அந்த எஜுகேஷனுக்கு உண்டான வேல்யூ. ப்ளஸ் இந்த எல்லா யூனிவர்சிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா தே வெரி ஒர்க் வெரி ஹார்ட். அண்ட் இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாமே பார்த்திங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்வீடனில் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றிலும் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இன்ஜினியரிங் காலேஜ் வந்துடும், அதை சுற்றி என்ன வரும், ஜூஸ் கடை, டீ கடை, இது வரும். அங்கே ரிவர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்து தே ரன் த யூனிவர்சிட்டிஸ். அண்ட் அந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஒர்க் வித் த ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரி, இப்போ ரெண்டு விஷயம் இண்டஸ்ட்ரியில் எப்பவுமே இருக்குங்க. ஒன்று வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு கழிச்சு என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம்,
அது இன்னைக்கு ரிசர்ச் பண்ணா தான் லான்ச் பண்ண முடியும் 10 இயர்ஸ் கழிச்சு மார்க்கெட்ல. பிளஸ் இன்னைக்கு உண்டான டெக்னிக்கல் கிளிச் நமக்கு என்ன? இதை ரெண்டுத்தையுமே சால்வ் பண்றது நீங்க எங்க போய் சால்வ் பண்ணுவீங்க? அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், இதர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், அங்க இருக்கிற ரிசர்ச் பீப்புள், பிளஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்னா என்னது? யூஜி, பிஜி, பிஹெச்டி, பிடிஎஃப், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தே பில்ட் டெக்னாலஜி. இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இல்லாமல் ஸோ இந்த பாண்ட் அங்கே இருந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸோட இந்த கனெக்ட் வந்து அங்கே ரொம்பவே, அதுதான் இப்போ நான் சொல்லவே வந்தேன். எக்ஸாக்ட்லி, யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இல்லாமல் அவங்க இயங்கவே முடியாது. இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இல்லாமல் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் நான் அதை ஒரு பிரிண்டராக தான் பார்க்குறேன். டிகிரியை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் படிக்கிறது எந்த பயனும் இல்லை. இப்போ நிறைய இந்த மாதிரி வேறு கண்ட்ரிஸ் போகும்போது வந்து நம்ம நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கணும், அந்த கண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் குவாலிஃபைடா அப்படின்றது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ யூரோப் போகும்போது என்னென்ன மாதிரி? நல்ல கேள்விங்க. இப்போ யூரோப் போகிற நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணுமா, அந்த லாங்குவேஜ் படிக்கணும். நான் பர்சனலாங்க, ஆஸ் அ பர்சன், கல்வி கற்கும் மொழி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கணுன்றதுல ஐம் வெரி கிளியர். இப்போ நம்ம தாய்மொழியிலே நம்மளால் பேச்சுலர்ஸ் படிக்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு வந்துருச்சு. இதை விட்டுட்டு இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் வருதுங்க, கொஸ்டின் படிக்கிறீங்க, பதில் தெரியல, அடுத்த செமஸ்டர் எழுதிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டினே படிக்க முடியலன்னு வச்சுங்க, நீங்கள் எந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போகிறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் ஜெர்மனில் ஐ ஆம் வெரி ஃப்ளூயன்ட் சார், நான் ஜெர்மன் மீடியம் கூட போகிறேன் சார். நீ போவப்பா, நான் பண்ண மாட்டேன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி இங்கிலீஷ். அண்ட் சில நாட்டுக்கு ஐஇஎல்டிஎஸ் தேவைப்படுங்க, சில கண்ட்ரீஸ்க்கு. மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு ஐஇஎல்டிஎஸ் தேவை கிடையாது, ஏன்னா அவங்க கண்டெக்ட் ஸ்கைப் இன்டர்வியூஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு என்ட்ரி ரிக்குயர்மெண்ட், அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டமா, அது விசா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே பெருசாக கிடையாது. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி நாங்கள் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் டைம் கொடுத்து தென் அக்கார்டிங்லி இங்கே பிளான் பண்ணலாம். இப்போ நீங்கள் நம்ம ஆஃபீஸே ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவுன்சிலிங் டீம் வேறு, அட்மிஷன் டீம் வேறு. ஓகே, இதில் நிறைய பேர், இதில் டிபார்ட்மெண்ட் வேறு, இது வேறு ஃப்ளோர், இது வேறு ஃப்ளோர். பட் நீங்கள் ஒரு ஓவர்சீஸ் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களே ஃபோன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவங்களே அந்த யூனிவர்சிட்டி கொடுத்து அவங்களே டாக்குமெண்டேஷன் பண்ணணும். எல்லாமே சிங்கிள் பர்சன் இங்கே அப்படி இல்லை, இட்ஸ் எ டீம் ஆஃப் திஸ் திங். ஏன்னா இங்கே ப்ராசஸ் இன்வால்வ்டு வந்து அதிகம். இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இல்லை, ஃபோன்லேயே ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கு. பப்ளிக் யூனிவர்சிட்டி ப்ரோட்டோகால்ஸ், சிஸ்டம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ப்ளஸ் நிறைய மார்க் இருக்கவங்க தான் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணுன்றதுலாம் இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள், சாத்தியக்கூறுகள் அமைந்தால் நிச்சயமாக தே கேன் ஸ்டடி இன் யூரோப். இல்லை, இது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான், 60% இல்லைன்னா இங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸ் நம்ம ட்ரை பண்ண முடியாது, யாரை பிடிச்சி போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் நமக்குள்ளே வந்துடும் முதல்ல, என்னடா பண்ண போகிறோம், சரி எதை கிடைக்கிறத படிப்போம். வாட் வி சேஸ் ஃபஸ்ட்டு வாங்க, எங்களுடைய இன்புட்டை கொடுக்குறோம், முடியும் முடியாதுன்றத லெட்ஸ் எங்களுடைய 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காதது இட்ஸ் அப் டு த ஸ்டூடெண்ட். பட் நாங்கள் வந்து கிளியராக எஸ்னா எஸ் சொல்லிவிடும், நோன்னா நோன்னு சொல்லிவிடுவோம். சரி, இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, பிளேமிங் அதர்ஸ். நான் ரொம்ப கிளியராக இருந்துருவேன், நான் யாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லலை. அங்கே வைடோ வைடூரியோ இருக்குது, எம்டி பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்லலை. குவாலிட்டி எஜுகேஷன் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படித்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிங்க. வேலை வாய்ப்பு வாங்குவது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த பையன் வேலை வாய்ப்பு வாங்கினாலும் சரி, வாங்கினாலும் சரி, அதற்கும் நமக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் உங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்தால் நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக இருக்க முடியாது பிரதர். அண்ட் நீங்கள் எல்லாமே ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ், நீங்கள் வந்து எப்படியே மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த பைக்லலாம் பார்ப்போம்ல, பசங்க 12th பசங்க பைக்லேயே படிச்சு போவாங்க. ஐயோ, ஏன் ஒரு வருஷம் படிக்காதே பைக்கில்? அதெல்லாம் இங்கே இல்லை. ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன், புக்கில் இருக்கிறது கான்செப்ட், கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது ப்ராப்ளம். அப்படியே தூக்கிட்டு போய் இதில் வைக்க முடியாது. கான்செப்டை உள்வாங்கி சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். தட் இஸ் வாட் வி நீட் டு ப்ராசஸ் இன் அவர் மைண்ட் த்ரூ ஆல் தீஸ் லெக்சர்ஸ், அசைன்மெண்ட்ஸ், எக்ஸாமினேஷன்ஸ் தட் தி யூனிவர்சிட்டி கிவ்ஸ். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் எஜுகேஷன். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற மைக்கிலேருந்து சரி, நம்ம போடுற பேட்டா ஷூவிலேருந்து சரி, சரிங்களா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ். நிறைய பேர் நினச்சினா ஜெர்மனி, ஜெர்மனினா ஆட்டோமொபைல் மட்டும்தான் யூரோப். அப்புறம் நோக்கியா, சீமன்ஸ், ஷ்னைடர், எரிக்சன், ராபர்ட் பாஷ், ஏபிபி, ஃபிலிப்ஸ், எலக்ட்ரோலக்ஸ், ஆல்ஸ்ட்ராம், எங்கேருந்து வருது? நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவா, இல்லை உங்கள் யூகே, கனடாவா? யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரிஸ். ஏன்னா கல்வியை வியாபாரமாக பார்க்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, வித் ஆல் தீஸ் எக்ஸலண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அந்த ப்ராடக்டை வேர்ல்டு வைடு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நீ எத்தனை பேருக்கு தெரியும் பேட்டா ஃபுட்வேர் ஃப்ரம் யூரோப்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ நார்த் இந்தியன் கம்பெனி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பேட்டா ஃபுட்வேர் இஸ் ஃப்ரம் செக் ரிப்பப்ளிக். செக் ரிப்பப்ளிக் ப்ரமோட் பண்ணுறது இந்தியாவில் யார்? நம்ம மட்டும்தான். வேறு யாருங்க? வேறு யாருங்க? கரெக்டாக. ஸ்கோடா ஃபோக்ஸ் வாகன் ஆரிஜினேட் ஆனது எங்கே? செக் ரிப்பப்ளிக். ஸோ பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ்.
கல்வி விகடன் மாதிரி ஒரு சேனலில் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்கிறோம்னு நினைக்கும் போது வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் விஷயங்கள். ஏன்னா வந்து இப்போ வியூவர்ஸ்க்கு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க என்னென்ன ஏ டு செட் வி ஹவ் கவர். எனக்கு இருந்த கேள்வியும் என்னால் கேட்க முடிஞ்சது நிறைய. ஸோ ஏன்னா எனக்கு நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. தேங்க்யூ முன்னாடி பார்க்காம போயிட்டேன். அட்லீஸ்ட் நவ் பீப்புள் வில் கெட் அவேர்னஸ் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் தென் பிளான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ